நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நீங்கள் இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக அநேக செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் விசேஷமாக இந்த வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கடந்து வருகிறது இந்த சம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக இதை குறித்து உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நீர் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே அருமையான அந்த வேலைக்காக நன்றி உம்முடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவை சொல்லும் அடியேன்னு கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு முப்பத்தி நாலாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் நல்லவர் என்று தாவிது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்வதை பார்க்கிறோம் அவர் நல்லவர் எப்படி நல்லவர் சில நேரம் நம்ம கூட சொல்லுவோம் அவர் நல்லவராக இருந்தால் எங்களுக்கு ஏந்த வியாதி எங்களுக்கு ஏந்த பிரச்சனை எங்களுக்கு இந்த போராட்டம் இவ்வளவு ஏன்னு இருக்கும் அவர் நல்லவராக இருந்தால் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று நிறைய பேர் கேட்பதை நாம் பார்த்துருக்கிறோம் நீங்கள் உதாரணமாக யோவான் பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மார்த்தாலும் மறியாலும் இதே கேள்வியை தான் ஏசிட்ட கேட்குறாங்க நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருப்பானா மறிச்சிருக்க மாட்டான் நீர் இல்லை தான் மறித்தான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கும் வந்து கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே என்று கிதியோன் வந்து முறையிடுவதை பார்க்கிறோம் இவங்க மட்டும் இல்லை நிறையா பேர் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா சில பேர் வந்து கேட்குறாங்க ஆண்டவர் நல்லவர்ன்றீங்களே பெரிய குருடர்கள் இருக்காங்க சப்பானிகள் இருக்காங்க அது பிறகு இருக்காங்க இன்னும் குல்லானவங்க இருக்காங்க நெட்டையானவங்க இருக்காங்க பல தரப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ வேதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அவங்கெல்லாம் இருக்காங்க தேவன் ஏன் இவைகளெல்லாம் வந்து அனுமதிக்கிறார் என்று நிறைய பேருடைய இருதயத்தில் உள்ள கேள்வி ஆனால் தேவ தாவிது தெளிவாக சொல்கிறார் அவர் நல்லவர் அவர் யாரை நம்ம நல்லவர் என்று சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நன்மைகள் செய்து நல்ல காரியங்கள்லாம் செய்து அவங்களால் நம்மளுக்கு ஒரு தீமையோ கஷ்டமோ இல்லாமல் நல்ல நல்ல நற்கிரியைகள்லாம் செஞ்சாங்கன்னா நம்ம அவரை பார்த்து இவர் நல்லவர்னு சொல்லுவோம் நிறைய பேர்கிட்ட அந்த போராடு பார்த்தியா இவரெல்லாம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கர்த்தர் நம்ம அவர் தாவிது வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்ததுனால தான் அவர் நல்லவர் யோசித்து பாருங்களேன் தாவிதை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சவுல் கொலை செய்வதற்காக துரைத்து துரைத்தி வேட்டையாடுவதை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொந்த மகன் அப்சலோனால் தாவிதை கொன்று அவன் அரிசியான அரியாசனையில் உட்காருவதற்காக தாவிதை கொலை செல்வதற்கு வேட்டையாடுகிறார் இங்கிட்டு பிலிசர்கள் இப்படின்னு இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் அவன் வாழ்ந்தாலும் ஒன்றும் எங்களை அணுகலை ஒன்றும் என்னை சேதப்படுத்தலை கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதார் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கிறது இப்படிலாம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ துன்பம் எவ்வளோ நெருக்கம் எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் கர்த்தர் நல்லவர் அவன் நல்லவர் என்று சொல்வதற்கு காரணம் தன்னுடைய வாழ்க்கையில் அவரை ருசித்து பார்த்தது அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நீங்கள் டவுனில் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா பல வந்து விற்பாங்க ஆப்பிள் ஆப்பிள் நல்ல ஆப்பிள் ஐஸ்கிரீம் ஆப்பிள் ருசியான ஆப்பிள் கொய்யாப்பழம் நல்ல கொய்யாப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கற்கண்டு போல இருக்கும் இனிப்பாக இருக்கும் தித்திப்பாக இருக்கோம் அப்படி இப்படின்னு வாங்க நம்ம கொஞ்சம் நின்னால் போதும் ஹலோ இந்தாங்க இதை சாப்பிட்டு பாருங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்குங்க அப்படின்னு உடனே நம்ம செய்வோம் ஒரு பீஸ் வாங்கி பரவாயில்ல நல்லா இருக்கே சரிப்பா ஒரு கிலோ போடு அப்படின்றோம் அப்போ அந்த பழத்தை ருசித்து பார்த்ததுனால தான் நம்ம அவன் என்ன சொல்கிறான் அவர் நல்லவர் என்று அதுபோல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக போராட்டமாக நெருக்கங்களாக தவிப்பா ஆண்டவர் ஏன் எங்களுக்கு இல்லை இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கர்த்தர் இடத்துல முறையிடாதீங்க கர்த்தரை குற்றப்படுத்தாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது அவரை உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரை அனுபவித்து பார்த்தா தான் ருசித்து பார்த்தா தான் அவர் நல்லவர் என்று உங்களால் சொல்ல முடியும் நீங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் அங்கே வந்து பார்க்கிறோம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நே நேரிடுவானே என்று கிதியோன் சொல்கிறான் இருந்தால் நல்லா இருக்குன்ற ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்த்ததுனால தான் மீதியானவரெல்லாம் அவன் முறியடித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ருசித்து பார்க்காத வரையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அப்பியாசப்படுத்தாத வரையில் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்க்கென்று ஒப்பு கொடுக்காத வரையில் ஆண்டவரை பார்த்து ஏன் ஏன் எனக்கு மட்டும் ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருப்போம் மார்த்தாலும் மறியாலும் சொன்னாங்கள்ல ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அங்கே லாசிறுவை உயிரோடு கூட எழுப்பினதை பார்க்கிறோம் அதுபோல் தாங்க ஆண்டவர் நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் அதை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சரி அவர் யாருக்கு நல்லவர் சும்மா சொல்கிறாங்களே எல்லாம் ஆண்டவர் ஏன் குள்ள நான் படைத்தார் ஏன் நட்டே நான் படைத்தார் ஏன் என்னை இப்படி படைச்சார் ஏன் வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு அவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்களே இங்கே வந்து கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருப்பார் இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக சங்கீதம் எழுபத்தி மூணு ஒன்று வசனத்தை வாசத்தை பார்த்திங்கன்னா சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நல்லவராக இருப்பார் அவரை குற்றம் சொல்லாதீங்க அவரை ஏன் என்று கேட்காதீங்க நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கிறோமா இன்றைக்கி ஒருத்தனுடைய இருதயம் வந்து எப்படி இருக்கிறன்றத தேவன் ஒருவர் தான் அறிவார் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் அல்லவா ஆண்டு தேவன் ஒரு மனுஷன் வந்து ஒரு இன்னொருத்தருடைய மனுஷன முகத்தை தான் அவன் பார்ப்பான் எவ்வளவு நல்ல மனுஷன் எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளவு என்ன தான் திட்டினால சகிச்சுட்டு இருக்கானே உண்மையிலே அவன் நல்ல மனிதன் முகத்தை பார்த்து சொல்வான் ஆனால் ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்க்கிறார் அவன் இருதயத்தில் கோபம் பொறாமை பெருமை அகந்த கசப்பு வைராக்கியம் முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது அகந்த இப்படிப்பட்ட தீய குணங்கள் தீய சிந்தனை தீய காரியங்களை யோசித்து அந்த இருதயம் என்றால் ஆண்டவர் எப்படி அவனுக்கு நல்லவனாக இருக்க முடியும் அப்போ தாவியது சொல்கிறா கர்த்தர் நல்லவர் நான் இல்லைங்கள ஆனால் சுத்தம் இருதயம் உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும் நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும் ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு அசூசி ஒரு தூசி ஒரு பாவம் ஒன்று இருக்கக்கூடாது அப்படி யார் இரு சுத்தமாக இருக்கிறதோ அவங்களுக்கு தேவன் நல்லவர் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஒரு ஆள் வந்த மனசுலுக்கு என்ன சொல்லுவான் எவன் மூஞ்சலாம் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அவை தான் வரேன் இவனெல்லாம் யார் கூப்பிட்டா இவெல்லாம் இவங்க வராட்டி என்ன இவன் வேறு வந்துக்கிட்டு இருதயத்தில் அவ்வளோ காரியங்களை நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் பக்கத்தில் வந்த ப்ரைஸ்லாம் சோத்துறவன் நல்லா இருக்கீங்களே இன்னும் அவங்களெல்லாம் ஆளையே பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சிரிச்சிட்டு பேசுகிறான் இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அது ஏன் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு முன்னாடி வாழ்த்துறோம் ஆனால் இருதயத்தில் அவனை தூஷிக்கிறோம் ஆனால் அதை தேவன் பார்க்கிறார் அதுபோல தான் அப்படி தான் நம்ம நினைக்கிறது நம்ம வீட்டில் முருங்கக்காவோ கொய்யாப்பழமோ ஏதோ ஒன்று நிறைய விளைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பக்கத்தை விடு விடு மற்றவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம் நல்லது பழுது இல்லாதது அருமையானதாக தருவோம் நம்மளுக்கு நல்லதெல்லாம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு வேண்டாதது அது உடஞ்சது எது இது எல்லாத்தையும் என்ன செய்வோம் கழிப்போம் இதெல்லாம் கொண்டு கொடு அப்படின்னு அதை தேவன் பார்க்கிறார் சிலவங்க இந்த காணிக்க போகிறதெல்லாம் வந்து பா பார்த்திங்கன்னா இந்த கிழிஞ்ச நோட்டு போகாதது அதை தான் என்ன செய்வாங்க உண்டியில் போடுவாங்க இது யாராக ஒரு ஆள் தானே எடுக்க போகிறாங்கன்னு நவர் அதை தேவன் பார்க்கிறார் அல்லவா ஆண்டவர் அதைத்தான் சொன்னார் இந்த ஊனமானதையும் நெசலானதை கிழிஞ்சதெல்லாம் உன் அதிபதிக்கு கொடு அவன் வாங்குவானா என்று பார்ப்போம் என்று இன்றைக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கனத்தை நம்ம தேவனுக்கு கொடுப்பதில்லை இருதயத்தில் சுத்தம் வேணுங்க நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் இவன் இந்த கஷ்டத்தில் இருக்க இவனுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை எல்லாம் வரணும் அப்படி யாருன்னு இருதயத்தில் சுத்தமோ அவர்கள்தான் கர்த்தர் அவங்களுக்கு நல்லவர் என்று பார்க்கிறோம் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு இருதயம் வேணும் எல்லாரும் ஒன்று எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாரும் சமம் அப்படின்னு என்ன செய்யணும் நினைக்கணும் ரெண்டாவது வந்து புலம்பல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் முதல்ல இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தோம் இங்கு வந்து பார்க்கிறோம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஜபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருங்க கர்த்தர் செய்வார் ஆண்டவர் தாமதமாக்கினாலும் நன்மையானது செய்வார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் தான் எனக்கு செய்வார் அப்படின்னு காத்திருக்கணும் இந்த குறுக்கு வழியில் போகிறது தப்பான வழியில் போகிறது மனுஷன் மூலமாக சுய முயற்சியில் இதெல்லாம் செய்யும் பொழுது அங்கே பாதிப்பு வரும் அப்போ அவருக்கு காத்திருங்க ஜெவம் பண்ணிட்டீங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ செய்வேன் ஆண்டவர் காத்திருக்க சொல்கிறாருன்னா காத்திருக்கணும் ஏன் எதுக்கு எவ்வளோ நேரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏங்க எங்கெங்கெல்லாமோ எவ்வளோ தூரம் காற்றுருக்குறோம் ரேஷன் கடையில் போய் க்யூவில் காத்திருக்கோம் எந்த ஆஸ்பத்திரியாவது போனோன்னே டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு உடனே வீட்டுக்கு திரும்பினோம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க அரை நாள் வீணாகிடுதில்ல பத்து மணிக்கு போகிறீங்க டோக்கன் போட்டு அங்கங்கே முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி ஒன்றும் ஒன்றையாகிடுது சில நேரம் உட்காந்துருப்பான் டாக்டர் ஒன்றும் வரலையான் டாக்டர் ஒன்றும் வரலையே இப்போ தான் வந்தார் அப்படியே ரவுண்ட்ஸ் அவர் இப்போ போயிருக்கார் அங்கெல்லாம் காத்திருக்க தெரியுது ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம் ஏழு மணிக்கு நம்ம ஊருக்கு போக வேண்டிய ட்ரெயின் வருது அப்படின்னா ஆற அஞ்சரைக்கே நம்ம போய் உட்காந்துடுறோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே ட்ரெயின் அரை மணி நேரம் லேட்டுன்னா மேற்கொண்டு அரை மணி நேரம் காத்திருக்குறோம் அப்போ எதுததுக்கெல்லாம் காத்திருக்குறோம் ஆனால் ஆண்டருடைய சமூகத்தில் மட்டும் காத்திருப்பது கிடையாது செய்தி உடனே முடிக்கணும் சர்ச்சு உடனே முடிக்கணும் செய்தி லேட்டான டைத்தை நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன் தேவனுடைய சமூகத்தில் காற்று இருக்காமல் அவசரப்படுறவங்க ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட காற்று இருக்க வேண்டியிருக்கும் மறந்துடுறாங்க செய்தி கொஞ்சம் நேரம் கூடுனா உடனே இரும்புகிறாங்க டைத்தை பார்க்குறாங்க நெலிகிறாங்க ஏன் ஆண்டருடைய சமூகம் டிவியில் எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் உட்காடுறீங்க ஏன் தேவனுடைய சமூத்தல உட்காடுறதுக்கு மனசு இல்லையா தமக்கு யாரெலாம் காத்திருக்காங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க தேவன் நல்லவர் அடுத்ததாக என்ன பார்க்கிறோம் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை தேடணும் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தேவைன்னா உடனே என்ன செய்கிறேன் இவன் கொடுப்பானா அவன் கொடுப்பானா அவ கொடுப்பானா மனுஷனை தேடுறோம் எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்ட்டா உன்னே சரி யார் வட்டிக்கு ரூவா கொடுப்பா அதை நாடுகிறோம் இல்லாட்டி என்ன செய்வான் இந்த செயினை விற்று நம்ம ரூவா ஆகுமா வீட்டை அடமானம் வச்சு இது பண்ணுமா நிலத்தை அடமானம் வச்சு உடனே அதுக்கு தான் போகிறோம் ஒன்றுமே இல்லை எல்லா வாசலும் அடைபட்டுருச்சுன்னா தான் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான் ஆண்டர் நீ முதலே நீ என்ட்ட வந்தீன்னா உன்னை கொடுத்துருப்பேலப்பா இன்றைக்கி எத்தனை பேர் கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அடைக்க முடியல வட்டி தான் அசலாக அடைக்க முடியல ஏன் ஆண்டவர் கேட்குற என் கேட்டு நீ கடன் வாங்கினிய சுயத்தில் தானே ஓடே மாம்சத்தில் தானே ஓடே இதை இந்த நகையை பேங்கில் வச்சு இந்த ரூபாயை வச்சு பண்ணி நான் மாதம் மாதம் அடைச்சிருவேன் நீ சுய நம்பிக்கை நீ ஏங்கிட்ட கேட்டியா ஏங்கிட்ட கேட்டினா உனக்கு நான் ஆலோசனை கொடுத்துருப்பேன் தெரியல உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேனன்ற வசனம் உனக்கு தெரியும்ல பர ஏன் என்கிட்ட நீ வரல நீ ஏன் என்னை தேடல எல்லா இடமும் போய் முட்டி மோதி கீதி ஒன்றும் இல்லைன்னு உனேதானா கடைசியில் ஏங்கிட்ட வர ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்னிடத்தில் வருவோனே நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கணும்னா உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து ஆண்டுக்குடைய வேலைக்காக காத்துருங்க மூணாவது அவரை வந்து தேடுங்க இந்த மூணையும் செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார் முறையிடாதீங்க கண்ணீர் விடாதீங்க கவலையில் இருக்காதீங்க நொந்து போய் இருக்காதீங்க அவர் நல்லவருங்க ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அவரை ருசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்கள் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் அவரை சொல்கிறத செய்யுங்க அவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார் அலை லூயா தலை தாழ்த்து ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா தாவித தன்னுடைய அனுபவத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அவன் சொல்லதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் நல்லவராக இருந்து நாங்கள் உம்மை துதிக்க சுத்தரிக்க தாரும் அப்பா ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கவும் உமக்கு காத்திருக்கவும் உம்மை தேட எங்களுக்கு நீர் கிருபை தாரும் நீர் எங்களுக்கும் நல்லவராக இருக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் நீங்கள் அப்படி சப்பர கருவைக்காக நன்றி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர் நல்லவர் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள் ஒரு பழம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாங்குகிறோம்ல அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவரை விசுவாசியுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ